கோவையில் லாரி உரிமையாளர்கள் இன்று ஒரு வேலை நிறுத்தம் தமிழக அரசு கனரக லாரிகளுக்கு உயர்த்தியுள்ள சாலை வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் கோயம்புத்தூர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர் தமிழகத்தில் ஏற்கனவே இயங்கி வந்த நான்கரை லட்சம் லாரிகள் கொரோனா தொற்று காலத்திற்கு பின்பு தொழில் நெருக்கடி மற்றும் முதிரி பாகங்கள் விலை உயர்வு சுங்க கட்டணம் அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தற்போது இரண்டரை லட்சம் எண்ணிக்கையிலான லாரிகள் மட்டும் இயங்கி வருவதாகவும் லாரி தொழில் நாளுக்கு நாள் அழிவை சந்தித்து வருகின்றன எனவும் அச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் லாரிகளுக்கு பசுமை வரி ஐநூறு ரூபாயிலிருந்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாக உயர்த்தியுள்ளது அத்துடன் லாரிகளுக்கான காலாண்டு வரியில் நாற்பது சதவிகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆன்லைனில் அபராதம் விதிப்பதை ரத்து செய்ய காலாவதியான சுங்க சாவடிகளை அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை உக்கடம் பேட்டையில் லாரி உரிமையாளர்கள் இன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை லாரிகளை இயக்காமல் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்